இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அறிவுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு காக்கப்படுவோம், உங்களையும் என்னையும் அவர் கைவிடவே மாட்டான். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இரண்டாவது மாதத்தில் முதல் நாளில் நம்மெல்லாம் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவன் தருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் வார்த்தையினால் விடுதலை ஊழியங்கள் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கடந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் கிருபையாக பாதுகாத்தார். ஆமென். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் நடத்த போகிறார். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அதற்கு பின்பதாக நம்ம தேவனை துதித்து பாடிவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வர கர்த்தர் கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்தீரே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் உதவி செய்கிறீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பாடுகிற வேளை, ஆராதனை வேளை, சிறப்பு பாடல் வேளை, செய்திகளை தியானிக்கின்ற வேளை, ஒவ்வொரு வேளைகளையும் கர்த்தருக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் நன்றி செலுத்தி அவரை உயர்த்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். நன்றி பலி பீடத்தை கட்ட நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்! ஜீவன் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். அதை உணர்த்து மனமாக அமைந்த நல்ல ஒரு கருத்து செறிந்த பாடல் இருக்கிற இடத்துல எல்லாருமாக இணைந்து கரங்களை தட்டி நல்ல சத்தமாய் நம்ம பாடப்போ தெரிந்த பாடலின் வரிகள் சேர்ந்து பாடுவோம். Put your hands together, நல்ல கரங்களை தட்டி. Amen. நன்றி பலிபீடம் கட்டுவோம். Amen. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தந்தாரே, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினாரே, அவருக்கென்று வாழ பிரித்தெடுத்தாரே, நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீ
பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இருளின் அதிகாரங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றினாரே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய அன்புக்குள்ளாக சேர்த்து கொண்டாரே தெரிந்தவரிகள் நல்ல சத்தமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இரண்டாவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே அவரை பார்க்கும் கண்களை தந்தாரே அவரை பாடும் உதடுகளையும் தந்தாரே நல்ல ஆண்டவரை துதிப்போமே உழைக்கிறதுக்கு நல்ல சுகங்களை தந்திருக்கிறாரே ஓடும் கால்களை தந்திருக்கிறாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா ஒழிக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா ஒழிக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் Hallelujah. நந்தி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நந்தி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மையாக இரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே அப்படியே இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே ஆராதனை செய்ய போகிறோம் அப்படியே கண்களை மூடுவோமா கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தெய்வம் நீர் அல்லவோ எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவோ எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனை நல்லவர் அப்பா எத்தனை வல்லவர் ஆண்டவரே இருளின் அதிகாரங்களுக்கு ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை கண்டுகொள்ள அறிந்து கொள்ள கிருபை செய்தீரே அப்பா எல்லாரும் 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 ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் வாய்களை திறந்து
ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்க, எல்லாரும் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க தேவரீர் நீர் பாராட்டி இருக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களாக, சகோதர சகோதரிகளாக, சபையின் பிள்ளைகளாக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, தினமும் ஓடி உழைப்பதற்கு அதனுடைய நன்மைகளை புஷிப்பதற்கு ஆண்டவர் நீ தந்திருக்கிற கிருபைகளை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை, ஆண்டவரே எங்களுடைய துதி ஆராதனைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்பட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி மாத்திர செலுத்துகிறோம். ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனை என்பது எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வது என்று வேதம் எங்களுக்கு அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம், ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு உகந்த பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றிவிடும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனை துதித்து அவருக்கு ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தால் இப்பொழுதும் கூட நல்ல கருத்து செறிந்த நல்ல ஒரு பழைய பாடலை என்னுடைய மனைவி பாட கேட்போம். கேட்போமா? ஒரு அருமையான பாடல். இயேசு பிரான், எங்கள் இயேசு பிரான், உலகத்தின் இறைவன் இயேசு பிரான், இயேசு பிரான், இயேசு பிரான், எங்கள் இயேசு பிரான், உலகத்தின் இறைவன் இயேசு பிரான், இயேசு போய் வர.
பிரியமானவர்களே, அருமையான ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 19 கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் தியானங்கள் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்களும் அவ்வண்ணமாகவே நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். நம்முடைய எங்களுடைய வாயின் வார்த்தைகளுடைய இருதயத்தின் தியானங்கள் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் உடைய தெளிவான சத்தத்தை கத்தை நீ துணிக்க பண்ணும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்து செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், நல்ல சத்தமாய் ஆமேன். அதை உணர்த்து மன்னமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவன் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. உபாகமம் 4:31 வசனத்தை நான் உங்களுக்காக உபாகம் 4:31 வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டாராம். ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர் ஆண்டவர் இயேசு, இரக்கமுள்ளவர் கர்த்தர். ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பெருகுமையானா காணப்படுமையானா அது உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்துவிடும். இரக்கத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் நடத்துவாராம். அந்த இரக்கம் வெளிப்படும் பொழுது நீங்களும் நானும் கைவிடப்பட மாட்டோம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அழிந்து போகும் மாட்டோம் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவளோடு இருக்கிறோமா? இந்த மாதம் முழுவதும் தேவன் தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கும்படியாக விரும்புகிறார். இரக்கம் என்கிற இந்த தமிழ் பொருளுக்கு, இரக்கம் என்கிற இந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்கிற ஒரு அருமையான பதம் கொடுக்கப்படுகிறது. இந்த கம்பேஷன் என்கிற இந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை, லத்தீன் மொழி சொல்லுக்கு நேராக நம்ம போவோமையானா கம்பேட்டி என்று சொல்லி சொல்கிறார்கள். கம்பேட்டி என்றால் சஃபர் வித் என்று சொல்லி ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இரக்கம் என்றால் என்ன? உங்களுடைய என்னுடைய நம்முடைய துக்கத்தில் மற்றவர்கள் பங்கு கொள்வது இரக்கம் என்று சொல்லி ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. இதை மனிதர்களாகி நீங்களும் நானும் செய்ய முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வருவாரேயானா அந்த கிருபை ஒருவேளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய திரியேக தெய்வங்களாகிய பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் சரி, இரக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. இரக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் கம்பேஷன்? உங்களுடைய என்னுடைய வேதனைகளில் பங்கு பெற்று உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து உங்களையும் என்னையும் காப்பாற்றி கைவிடாதபடிக்கு அழிவுக்கு மீட்டெடுப்பது அந்த இரக்கம். எத்தனை நல்ல இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. இதைத்தான் எபிரேயர் 4:15 வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. பிரதான ஆசாரியராகிய ஆண்டவர் இயேசு இரக்கமுள்ள தெய்வம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரக்கமுள்ள தேவனாகவே அவர் இருக்கிறார். இந்த மாதத்தில் முதல் நாளில், இந்த மாதம் முழுவதும் இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென், சத்தமாய் ஆமென். அவருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு காரியங்கள் எதிர்பார்க்கிறார். இரண்டு காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமையானா அழிவுக்கு மீட்டு பாதுகாக்கப்படுவோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கைவிடப்பட மாட்டோம், அழிவுக்கு மீட்டெடுக்கப்படுவோம் என்று சொல்லி வார்த்தைகள் அருமையாக சொல்கிறது. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:1
13 14 நான் வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்திரமான இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு தனிமையாய் பிதாவாகிய தேவனோடு தன்னுடைய இருதயத்தை பொருத்தி அவரோடு பேசி ஜெபிக்கும்படியாக கடந்து செல்லுகிறார். ஆனால் திரளான கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடனே அவருடைய மனம் உருகிற்று. His heart moved with compassion. இரக்கத்தினுடைய தெய்வத்தினுடைய இருதயம் மனம் உருகிற்று என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபையாய் வைத்திருக்கிற இரக்கங்களை பெற்று அனுபவித்து நீங்களும் நானும் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டு மீட்கப்பட வேண்டுமேயானா காக்கப்பட வேண்டுமேயானா நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்தது. இயேசுவை தேடி வந்த கூட்டம், இயேசுவை தேடி வந்த உடனே அப்படியே மனம் உருகிற்று. His heart moved with compassion. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே உம்மிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசுவை தேடி வருவீர்களேயானா அவர் மனதுருகி வியாதியஸ்தர்களை எல்லாம் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனம், ஆவி ஆத்மா சரீரத்தில் எதுல நீங்க பலவீனப்பட்டிருக்கிறீங்க, எதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க, இந்த மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். என்னை நீ தேடி வரும் பொழுது நான் உன்னை சுகப்படுத்துவேன், குணப்படுத்துவேன், அழிவுக்கு மீட்டு உன்னை என்னுடைய மந்தைக்குள்ள சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. மத்தேயு 11 அதிகாரத்தில் 28 வசனம் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த வசனம் தான். இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் யாருக்கு? ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிற ஜனத்திற்கு. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரை ஒரு அர்ப்பணிப்போடு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை தனியாய் குடும்பமாய் ஆண்டவரை சபையாய் நாங்கள் தேடி வருவோம். ஆண்டவரே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உண்மை தேடி வருவோம். தேடி வந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய இயேசுடைய மனது உருகும். ஆமென். ஏன் அற்புதம் இல்லை, ஏன் விடுதலை இல்லை, ஏன் சோர்வுகள், ஏன் தலைகுனிவுகள்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அநேக நேரம் ஆண்டவர் இயேசுவை தேடி வருவதற்கு பதிலாக உலகத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாதத்தில் முதல் நாளில் அப்பாவோடு கூட பேசுங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடி வருவேன், உம்மை தேடி வருவேன். மற்ற 7 வசனத்தில் 2 பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஆமென். தேடும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவை நீங்க பார்க்க முடியும். தேடின் வந்தாங்க, ஆண்டவர் இயேசுவை கண்டடைந்தாங்க, வியாதியில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்ன கண்பான தேவ ஜனமே, கர்த்தர் அவ்வண்ணமாக உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். உங்களை கைவிடாதபடிக்கு அழிவுக்கு மீட்டெடுத்து அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். தேடி வருவதற்கு அவளோடு இருக்கிறோமா? தேடி வருவோமே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு அருமையான பெயர் உண்டு கொடுக்கப்படுகிறது, அவர் உதவி செய்கின்ற கண்மலை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உதவி செய்கிற கண்மலை என்று சொல்லி அவரை குறித்து வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதை உணர்த்துகின்ற ஒரு அருமையான நல்ல ஒரு கருத்து செறிந்த ஒரு பழைய பாடல். ஆமென். எல்லாருமாக இருக்கிற இடங்களில் நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். சேர்ந்து பாடுவோமா? உதவி வரும் கண்மலை அவள். ஆமென். கூட சேர்ந்து உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தெய்வன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தெய்வன் உறங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர்
ஒருபோதும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கர்த்தர் நம்மை காக்கின்றவர், நமது நிழலாய் நம்ம ஓடுவிட வர விரும்புகிறவர், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றவர் அவர் அல்லவோ. தெரிந்த பாடலின் வரிகள் சேர்ந்து கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவர் எல்லா தீங்குக்கும் உங்களை என்னை விலக்கி பாதுகாப்பாராம். ஆமென். அவர் நம்முடைய ஆத்துமாவை அனுதினமும் காத்திடுவாராம். சேர்ந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் ஹல்லேலூயா. ஓ நன்றி. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. போகும்போதும் காக்கின்றாராம், திரும்பும் போதும் காக்கின்றாராம். ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம காக்கின்ற தேவன் அவர். ஆமென். எத்தனை நல்ல தெய்வம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சேர்ந்து பாடுவோம். போகும் போதும் காக்கின்றா, திரும்பும் போதும் காக்கின்றா. போகும் போதும் காக்கின்றா, திரும்பும் போதும் காக்கின்றா. இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமேனா அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவரை தேடி வரும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ரெண்டாவது காரியம், மற்ற 20 ஆண்டவர் இயேசுடைய கிருபையை, ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தை, ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமேனா, மற்ற 20:30-34 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் இரண்டாவது அருமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதிகமாய் அதிகமாய் அவர்கள் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். 34 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். ஹல்லேலூயா. உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மனதுருகினா. ஆண்டவருடைய இருதயம் மனதுருகினது. His heart moved with compassion. எப்பொழுது
அவரை கூப்பிடும் பொழுது, முதல்ல தேடினாங்க, ரெண்டாவது கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய இயேசு மனது உருகிவிடும். உங்களுடைய என்னுடைய வீடுகளில் சின்ன பிள்ளைகள் இருந்திருக்கக்கூடும், பெரியவர்களாக வளர்ந்துருக்கக்கூடும். சின்ன பிள்ளைகளில் இருக்கும் பொழுது இந்த மலையாள மொழியில் பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்று சொல்லி கூப்பிடும் பொழுது என்னதான் அந்த பிள்ளைகள் குறும்பு செய்தாலும் நம்மை அறியாமலேயே அந்த பிள்ளைகளுடைய வார்த்தையில் மயங்கி அந்த பிள்ளைகளுக்கு இறங்குவதற்கு நம்முடைய மனம் என்ன செய்யும்? உருகும். இல்லை, உலக மனிதர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இறங்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் அல்லவோ, சர்வ வல்லமையுள்ள தகப்பன் அவர் அல்லவோ, உங்களுடைய என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய மனம் உருகும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆண்டுடைய கிருபையை எப்பவும் பார்க்க முடியும், நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுதுடைய கிருபையை பார்க்க முடியும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. தெரிந்த வசனம் நான் வசனமாக இருந்தாலும் கூட அவைகளை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படியாக விரும்புகிறேன். எரேமியா 33:3 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 145:18 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபத்தில் வந்தவர்களுக்கு அற்புதங்களை செய்வாராம். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 முதல் பகுதி, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுகிறோமா? இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என் குடும்பத்தில் வாங்க, இயேசுவே என் படிப்பில் இறங்கி எனக்கு அற்புதங்களை செய்யுங்க, என் தொழிலில் வந்து எனக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் பேசுங்க, கூப்பிடுங்க. Call unto him and speak to him. அவரை கூப்பிட்டு அவரோடு பேசுவதற்கு அழைக்கப்படுகிறோம். எந்த தனி மனிதன், எந்த குடும்பம், எந்த சபையை செய்கிறதோ அவர்களுக்கு அற்புதங்கள் உண்டு, அவர்களுக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரக்கம் நமக்குள்ள வருவேமே வருமையானா, ஆண்டுடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமே ஆனா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அழிவுக்கு நீங்களும் நானும் காக்கப்படுவோம், அழிவுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு காக்கப்படுவோம். உங்களையும் என்னையும் அவர் கைவிடவே மாட்டான், அவர் கைவிடாத தேவன். அவருடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது, இரக்கத்தை கண்டுகொள்ள நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்மை கைவிடவே மாட்டாராம் ஆண்டவர் இயேசு. அழிவுக்கு தப்புவித்து நம்மை மீட்டுக் கொண்டு நமக்கு அற்புதங்களை செய்வாராம். எத்தனை நல்ல தெய்வம், இந்த எத்தனை அற்புதமான தெய்வம். யோசித்து பாருங்க, ரெண்டு குருடருடைய வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு இருண்டு போன வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கூப்பிடுகிற பொழுது ஒருவேளை உலகம் அவர்களை அசட்டை செய்யும், அசட்டை செய்தது அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர்கள் அதட்டினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. They have been left alone. அவர்கள் தனிமையாய் விடப்பட்டு இருந்தார்கள், நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஒருவேளை இந்த மாதத்தில் முதல் நாளில் கூட நீங்கள் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேனே, இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு விசை இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. தாவீதின் குமாரன் உங்களுக்கு இறங்குவார். இந்த மாதத்தின் முதல் நாளில், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இறங்கி அழிவுக்கு மீட்டு எடுத்து உங்களையும் என்னையும் பாதுகாத்து நேர்த்தியாக நடத்தி நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை உயர்த்துகிற நல்ல தெய்வம் அவர். கூப்பிடுகிறதுக்கு அவளோடு இருக்கிறோமா? அவரை தேடி வந்த மக்களும் விடாய்த்து போய் நமக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று சொல்லி தேடி வந்தாங்க. அப்பொழுதும் அவருடைய மனம் உருகிற்று, கூப்பிடும் பொழுது மனது உருகிற்று. இப்பொழுது நம்ம கூப்பிட போகிறோம், அவருடைய சமூகத்தில் தேடி வந்து முழங்கால் படிட்டு அவரை கூப்பிட போகிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் நம்ம கூடையே வருவாராம். ஆமென். சத்தமாய் இயேசுவை கூப்பிட்டா இயேசு நம்ம கூடவே வருவாராம். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? நல்ல ஒரு அருமையான பாடலின் வரிகள். அந்த பாடலின் வரிகளை பாடி நம்ம இணைந்து செபித்து கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மாதத்தின் முதல் நாளில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி புடி ஹேண்ட்ஸ். ஓ நன்றி,
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தன்னான தந்தன தானான, தன்னான தந்தன தானான, தந்தான தந்தன தானானே, தந்தான தந்தன தானானே. கூப்பிடுகிற உங்களுடைய நோய்கள் மாறும். கூப்பிடுகிற உங்களுடைய நொந்து போன வாழ்க்கையில ஒரு அற்புத தாண்டவர் செய்ய விரும்புகிறான். கூப்பிடுவோம். தேற்றிடுவா, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்முடைய வேதனைகள் எல்லாம் மாற்றி விடுவார். நம்முடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி நமக்கு சமாதான சந்தோஷம் தருகிற நல்ல தெய்வம் இயேசு. அவரை தேடி வந்து அவரை கூப்பிடுவோம். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் நமக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்துள்ள கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது. ஆமென். இந்த வாரத்துல அற்புதங்கள் எதிர்பார்த்துருங்க. கண்ணீர்கள் அனைத்தையும் அவர் துடைக்க போறார். ஆமென். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா, கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா. கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தானானே, தந்தானே தந்தன தானானே, தந்தானே தந்தன தானானே, தந்தானே தந்தன தானானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம் கூட இருப்பாரே. ஆனால் உங்களுக்கு எனக்கு அற்புதம் உண்டு. அப்படி கண்களை மூடுவோம், ஜபிப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய இரக்கங்களை கண்டுகொள்ள வேண்டுமையானா உம்மை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த மாதத்தில் முதல் நாளில் சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக, சபைகளாக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தேடுவோம், உம்மை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே அப்பா, எங்களை எல்லா அழிவுக்கும் மீட்டெடுத்து அற்புதங்களை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தநீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறோம். கர்த்தநீர் அப்படியே சேகரப்படி நாளும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய இரக்கங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சேகரப்படி நாள் நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய எங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுபாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். Thank you.